வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் வண்ணம் தொட்டி என்ற பாடத்தினுடைய புத்தக பயிற்சியை பார்க்கலாமா முதல் பகுதி சொல்லி பழகுக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்களை சொல்லி பழகலாமா வரையலாம் நனைக்கலாம் ஆடலாம் சிரிக்கலாம் கடலலை கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொற்களை சொல்லி பழக வேண்டும் அடுத்த பகுதி படித்தும் எழுதியும் பழகுக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை படித்து எழுதியும் பழகுங்க இந்த சொற்களை எழுத்து கூட்டி வாசிக்கிறேன் கவனிக வ இன் ந இன் வண்ணம் காயில் கையில் கால்கள்

இங்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை படித்து எழுதியும் பாருங்க அடுத்த பகுதி இங்க உள்ள சரியான விடையை பொருத்தலாமா கடல் அலையில் கடல் அலையில் என்ன பண்ணலாம் கால்கள் நினைக்கலாம் பூக்கள் போல ஊத்து சிரிக்கலாம் வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் மரக்கிளையில் ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக இங்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒத்த ஓசை அப்படின்னா ஒரே ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் எடுத்து வட்டமிடலாமா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வாசித்து பார்க்கணும் படங்கள் ஊஞ்சல் கால்கள் மரங்கள் இதுல எது ஒரே ஊசி கேக்குது பாருங்க எந்த சொற்கள் அதை வட்டமிடலாமா படங்கள் கால்கள் மரங்கள் இந்த மூணுமே கல் கல்னு முடிதா இந்த ஒரே ஊசையில கேக்குது பாருங்க அடுத்தது வரையலாம் நனைக்கலாம் வானவில் சிரிக்கலாம் இந்த இந்த சொற்கள்ல எது ஒரே ஊசையில கேக்குது எந்த சொற்கள் எல்லாம் வரையலாம் மனைக்கலாம் சிரிக்கலாம் லாம் லாம்னு முடியுது பாத்தீங்களா ஒரே ஊசையில முடியுது பாருங்க அடுத்த பகுதி வண்ணம் இது பொருட்கள் எவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம்ம பொருட்களை எழுதலாமா ஏற்கனவே வெள்ளை நிறத்தோட எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளை நிறத்துல என்னெல்லாம் இருக்கும் சோறு பால் கொக்கு அதே மாதிரி கருப்பு நிறத்துல என்னெல்லாம் இருக்கும் எழுதலாமா முடி காகம் கரும்பலகை பச்சை நிறத்தில் என்ன இருக்கும் இலை கிளி மிளகாய் சிவப்பு நிறத்தில் ஆப்பிள் ரோஜா அடுத்த பகுதி பாடலை தொடர்ந்து பாடுக இங்க கொடுக்கப்பட்டுள்ள பாடலை பாடலாமா கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு டேஷ் வரையலாம் காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம் கருப்பு தொட்டு கருப்பு தொட்டு என்ன வரையலாம் காகம் வரையலாம் காகம் போல காகம் போல கரைந்து பார்க்கலாம் என்ன அர்த்தம் காகம் எப்படி கத்தும் காகான்னு கத்தும்ல அதுதான் நம்ம கரைந்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு என்ன வரையலாம் அண்ணம் வரையலாம் அன்னம் போல அன்னம் போல அழகாய் நாமும் பறக்கலாம் அடுத்து படத்தையும் சொல்லையும் பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தையும் கரியான சொல்லையும் பொருத்தலாமா முட்டை எங்க இருக்கு முட்டை பெட்டிகள் எங்க இருக்கு பாருங்க பெட்டிகள் பூ எங்க இருக்கு பாருங்க பூ முட்டைகள் எங்க இருக்கு பாருங்க தட்டு எங்க இருக்கு பாருங்க மரங்கள் எங்க இருக்கு பாருங்க தட்டுகள் எங்க இருக்கு பாருங்க இந்த இருக்கு மரம் இங்க இருக்கு பாத்தீங்களா பூக்கள் இங்க இருக்கு பெட்டி இங்க இருக்கு படத்தையும் சொல்லையும் பொருத்தியாச்சு அடுத்த பகுதி உரிய பன்மை சொல்லை எழுதுக இங்க ஒருமை சொல் கொடுத்திருக்காங்க அதற்கு சரியான பன்மை சொற்களை எழுதணும் பன்மைனா என்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களையோ குறிப்பது சொல்லி இந்த காயில் என்ற விகுதியை நம்ம சேர்ப்போம் சரி எடுத்துக்காட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்க மிட்டாய் மிட்டாய்கள் அதே மாதிரி எழுதலாமா சட்டை சட்டைகள் பொம்மை பொம்மைகள் மேசை மேசைகள் பை பைகள் பூ பூ கேக்கணும் பூக்கள் கொடுத்திருக்காங்க பழம் கேக்கனவே கொடுத்திருக்காங்க பாருங்க பழங்கள் பட்டம் பட்டங்கள் பாடம் பாடங்கள் புத்தகம் புத்தகங்கள் வண்ணம் வண்ணங்கள் இந்த புத்தக பயிற்சி உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன் நன்றி மாணவர்களே